ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிரா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி முட்டையை கடையில் வாங்கி அடை வச்சா குஞ்சு பொரிக்குமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து கடையில் கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டைகளை வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு அதை சாப்பிட்றதுக்காக தான் அதை ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தது. வேக வச்சப்போ ரெண்டு முட்டையில் இது மாதிரி கரு கூடி இருந்துச்சு. அந்த ரெட் கலர் லைன் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரு கூடின முட்டை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெண்டு முட்டை இருந்ததால் மற்ற முட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காததால் ஆல்ரெடி இந்த ரெண்டு முட்டையை வேஸ்ட் பண்ணியாச்சு. மற்ற முட்டைகளையும் வேஸ்ட் பண்ண வேணாம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை இது மாதிரி இதை எடுத்து கரு கூட்டினதை மட்டும் அடை வச்சு பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோவாக இது இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் வந்து நம்ம லைட்டனிங் பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் எத்தனை முட்டை கரு கூடி இருக்குது அப்படின்ட்டு. முட்டை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது வந்து 7-4, வேக வச்சது வந்து 8-4. சரி, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பொரிக்குமோ பொரிக்காதோன்னு நம்ம கடைக்காரரும் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட முட்டை எப்போ முட்டைனா பழைய முட்டையாக என்னன்னு நம்ம கேட்டாச்சு. இல்லைம்மா, நேற்று தான் வந்தது அப்படி சொன்னார். சரி, நேற்று வந்த முட்டை தானே, நம்ம அடை வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லைட்டனிங் பண்ணிகிட்ருக்கோம். டேட் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு செல்ஃபோன் டார்ச்சோ இல்லை சின்ன டார்ச் எதாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இருட்டான அறையில் டார்ச் மேலே முட்டை அந்த மாதிரி வச்சுன்னா அது ஒரு ரெட் கலர் லைன் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கரு கூடின முட்டை. இது மாதிரி இல்லை, லைட் வந்து ஃபுல்லாக அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து கரு கூடாத முட்டை. இப்போ நான் காமிச்சிட்ருக்க முட்டை வந்து கரு கூடாத முட்டை. லைட் எப்படி கீழேருந்து மேலே வரலையும் அப்படியே கிளியராக பாஸ் ஆகுது பாருங்கள். இது மாதிரி இருக்கிற முட்டை வந்து கரு கூடாத முட்டை. இப்போ வந்து நம்ம மொத்தம் 12 முட்டையில் வாங்கிட்டு வந்தோம். அதில் 2 வேக வச்சு வேஸ்ட் ஆக்கியாச்சு. மிச்சம் இருந்த 10 முட்டையில் 4 முட்டை இது மாதிரி கரு கூடாத முட்டையாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. பேலன்ஸ் 6 எக்குமே கரு கூடி இருந்தது. அதில் ஒன்று உடஞ்சிருந்ததால் உடஞ்சது ஆச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு மிச்சம் 5 முட்டைகளை வந்து நம்மக்கிட்ட தெர்மோகோல் இன்குபேட்டர் தான் இருக்குது, அதில் வந்து நம்ம அடை வச்சோம். அடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி முட்டைகளில் நான் எழுதிட்டுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு 3 பக்கமும் எழுதிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டைகளை நம்ம மேன்வல் இன்குபேட்டரில் அடை வைக்கும்போது ஒரு நாளைக்கு 3 முறை திருப்பணும். காலையில் 6 மணினா மதியம் 2 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு, அது மாதிரி ஈவனாக 8 ஹவர்ஸ் கேப்பில் நம்ம முட்டையை திருப்பணும். அப்போ தான் ஹேச்சிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதி வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை எடுத்துகிட்டு போய் இந்த தெர்மோகோல் இன்குபேட்டரில் நம்ம 8-4 அன்றைக்கே வச்சாச்சு. நம்மக்கிட்ட இது மாதிரி தெர்மோகோல் இன்குபேட்டரு 4-5 இருக்குது. இதில் தான் நம்ம மேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய லெவல்லலாம் பண்ணலை. இதில் ஆல்ரெடி நம்ம காடை முட்டை அடை வச்சுருக்கோம். இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, சரி இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நடுவுலலாம் நம்ம எக்கை லோட் பண்ணக்கூடாது. இந்த 5 முட்டைங்களுக்காக நம்ம வந்து ஒரு இன்குபேட்டரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இதுலேயே வச்சாச்சு. இந்த தெர்மோகோல் இன்குபேட்டரை நம்மளே ரெடி பண்ணது தான். இந்த மாதிரி தெர்மோகோல் இன்குபேட்டரை எப்படி பண்ணுறது, முட்டையை எப்படி பார்த்து வாங்கணும் அடை வைக்கிறதுக்கு, அதை எப்படி இன்குபேட்டரில் லோட் பண்ணுறது, எல்லா வீடியோவுமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். யாருக்கா வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த முட்டைகளை வந்து 18 நாளைக்கு 3 முறை நம்ம திருப்பிட்டே வரணும். 21வது நாள் ஆச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 21 நாள் கழித்து நமக்கு என்ன ஆச்சு எக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி 21 நாள் கழித்து நம்ம முட்டையை பார்க்கும்போது வெடிச்சிருந்தது முட்டை அழுகி. இது மாதிரி ஒரு முட்டை மட்டும் வெடிச்சிருந்தது பாருங்கள், ஓட்டோட எப்படி ஒட்டி இருக்குது சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இன்குபேட்டரில் இந்த மாதிரி முட்டைகளை வந்து அழுகி வெடிக்க நம்ம விடக்கூடாது, மற்ற முட்டைங்களும் ஸ்பாயில் ஆகிடும். இது நடந்தது வந்து 30 அன்னைக்கு. ஆல்ரெடி 22 நாள் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இருந்தாலும் ஒரு அனுபவ பதிவாக இருக்கணுன்றதுக்காக இதை 1ஆம் தேதி வரலையும் நம்ம வெயிட் பண்ணோம். 1ஆம் தேதி படுத்தா அடுத்த முட்டையும் இந்த மாதிரி வெடித்து, அதுவும் இன்குபேட்டர் இது ஓரமாக பக்கத்தில் இருந்ததால் இன்குபேட்டர்லாம் எப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து அடுத்த முறை நம்ம ஆச் பண்ணுறதுக்கு நல்லா டிஸின்ஃபெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணவே முடியும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முட்டைகளை வந்து நம்ம எப்படி அடை வைக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்து முட்டைகளை வாங்கி கரெக்டாக வச்சா தான் அது வந்து ஆச் ஆகும். கடையில் நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாலாம் இந்த முட்டைங்க வந்து ஆச் ஆகாது. இந்த வீடியோ ஃபார்ம் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.